ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சுபம் வீடு. இன்றைக்கி வந்து நம்ம பழாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லா அப்பம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நேந்திரம் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, குட்டி குட்டி பீசஸாக. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது சர்க்கரை பவுடர், ஜாகிரி பவுடர், நெய், அப்புறம் கார்டமம், ஏலக்காய் வேணும், சுக்குப்பொடி வேணும், அப்புறம் வாழை இலை வேணும், அப்புறம் மைதா மாவு பேஸ்ட் நம்ம பண்ணணும். நான் அது பண்ணும்போது உங்களுக்கு கடாயில் வந்து நெய் போட்டுட்டு தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்துட்டு நல்ல கலர் மாறினோடனே நம்ம வந்து இந்த நேந்திரம் பழத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்கணும். குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காயோட வாசனை நல்லா வருங்க இந்த நெய்யில் வறுக்கிறதுனால. ஸோ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் சுக்குப்பொடியும் சேர்க்கணும். நான் சுக்குப்பொடி நான் சேர்க்கலை, ஆக்சுவலி என்கிட்ட இல்லைன்னு, அதனால் நான் விட்டேன் நான். ஸோ நல்லா இன்னும் வறுத்துக்கோங்க. பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இது கூட வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகணும் பழம், நல்லா மசிச்சு வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஜாகிரி பவுடரை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கேன். இதை வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். என் தங்கச்சி அப்படியே போட வேண்டான்னு சொன்னால், ஒருவேளை அந்த கசடு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால வேண்டாங்கிறா. ஸோ நான் வடிகட்டி எடுத்து இதில் சேர்க்க போகிறேன். சரிங்களா? ஜாகிரி தண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாங்க. சூப்பர்மா, போதுமா? போதும். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா சுண்டி வருது. குட்டி குட்டியாக நறுக்க வச்சுருக்க பழத்தை வந்து நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். வெந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம். சுக்குப்பொடி போடணும், என்கிட்ட சுக்கு இல்லை ஆக்சுவலி. ஸோ நான் இது மட்டும் போட்டுக்கிறேன். நீ இதுக்கு வந்து அந்த இது ரெடி பண்ணணும், மைதா மாவு பேஸ் வந்து ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ பழாப்பத்துக்கு தேவையான பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. 3 கப்பு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான், 3 கப்பு. அப்புறம் இது ஏற்கனவே பண்ண நம்ம பூரணும். ஸோ இந்த மைதா மாவு கூட தான் இந்த பூரணத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த இலையில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கீ வேணும். இந்த இலையில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கீ வேணும். ஸோ நான் ஏற்கனவே உப்பு போட்டேன் மைதா மாவுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மைதா மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கோம் நம்ம, அந்த உப்பு கூட அது மிக்ஸ் ஆகணும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இலை எல்லாமே நான் வெட்டி வச்சுருக்கேன், உள்ள நிறைய இலை வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு டிஷ்யூ வச்சுட்டு இந்த கீ வச்சு அதெல்லாம் தொடச்சி எடுக்கணுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்தமாதிரி டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கீழே கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி இந்த மாதிரி இலையெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுருங்க. இப்படி எல்லா இலையும் தொடச்சி விட்டுருங்க. ஸோ மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப சப்பாத்திக்கு பிசைற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதில் வச்சு தட்டுறது மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை தொட்டு தொட்டு தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். பாருங்கள் தண்ணி தொட்டோடனே அதுவே விரிஞ்சிட்டு தான் வருவோம். பாருங்கள் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த பூரணத்தை வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வச்சுட்டு அப்படியே இந்த இலையை மடக்கி விட்டுருங்க. அதில் தான், ஓகேங்களா?
கூட ஒன்று கூட பண்ணுறேன் பாருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அப்படியே மூடி விட்டுருங்க. இது எல்லாமே ஸ்டீமில் வச்சு எடுக்க வேண்டியதான் இட்லி குக்கரில். ஸோ நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, இவ்வளோ எல்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன், சரிங்களா. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நீர்த்துக்கிட்டே வருதுங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கூட மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கப்பு கூட எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா பத்தலை ஆக்சுவலி, கூட ஒரு கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக நான் வந்து கிளறியிருக்கேன் நான், ஏன்னா என்னை இருக்க இருக்க இன்னும் நீர்த்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. ஸோ இந்த இலை இலை வச்சுருக்க அப்பத்தை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து தட்டு. ஸோ அடுத்த தட்டு இந்த இருக்கு. இது மேல் தட்டுனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைக்கலாம். இப்போ இந்த மூடி எடுத்து மூடிடலாம், ஓகேங்களா. முடிஞ்சது. ஸோ வேகட்டும், 5-7 மினிட்ஸ் வேகணுங்க. வெந்த பிறகு காமிக்கிறேன், சரிங்களா. இலையப்பம் ரெடியாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான இலையப்பம் ரெடி. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செட் எடுத்து வைக்கணுங்க. அடுத்த செட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. தூக்கி இதில் வச்சிட வேண்டியதான், தண்ணி சூடாகிட்ருக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக எம்மியாக இருக்கும். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை.